வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளப்பட்டது. மிக சிறப்பாக இந்த கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. பொருள் புகழ் செல்வாக்கு புலமின்பம். இந்த நான்கில் புகழ்ந்து அழுத்தி மனித மனம் பொன்னாய் வருந்துவதற்கு சுவாமிஜி கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து இன்னைக்கு யாரும் சொல்றீங்களாமா வாழ்க வளமுடன், இல்லைன்னா அது ஒரு மாதிரி கன்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம அடுத்த ரொம்ப அழகா பற்று பத்து எல்லாம் பேசினாங்க, அது மாதிரி வேற ஏதாவது இதை தொடர்ந்து இது நிறைவுக்கு கொண்டு வரலாம். இதுல ஆமா சொல்லுங்கம்மா மகாதேவி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். இன்றைய வந்து தலைமை பத்தி பார்ப்போம்மா. நமது மகரிஷி அணுவை துளைத்து பேரண்டத்தை உள்ளடக்கி நுணுகி ஆராய்ந்துரைத்த கலை உருவாக்கிய தலைவர், மிகவும் பணிவான தலைமை. அவர் முதல்ல தீட்சை கொடுக்கும் பொழுது, ஒரு பெண்மணிக்கு தீட்சை கொடுக்கும் பொழுது, ஒரு ரெண்டு நாள் அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் காத்திருந்து அவங்க கூட எங்கேயோ வெளியில போயிட்டாங்களாம். அதுக்காக திரும்பி போகாம அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து, ஒரு நாலஞ்சு மணி நேரம் கூட வெயிட் பண்ணியிருந்து, அவங்கள பார்த்து சொல்லிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லி திரும்பவும் அந்த மாதிரி ஒரு தேடி தேடி போய் அவர் வந்து அந்த பிரம்ம ஞானத்தை உணர செய்யணும், உயிர் உணர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவு என்றும் பெருமையை தரும். சிறுமை தன்னைத்தானே வியந்து கொள்ளும் என்றும் பணிவின் பெருமை பற்றி வள்ளுவர் பெருமானார் எடுத்து ஏம்புகிறார். எல்லோரிடத்திலும் பணிவு கொள்வதே சிறந்தது, பிறருடன் இசைவாக இருத்தலே பணிவாகும். எந்த பதவியாய் இருந்தாலும் மக்களுக்கு பணியாற்றுவதற்காகத்தான் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர அதிகாரம் புரிவதற்காக இல்லை. அதிலும் அருள்துறை பதவியிலோ இன்னும் ஒருபடி மேலே போய் பணிவதற்காகவே என்பதை உணர்ந்து கொண்டு அதிகார உணர்வின்றி தொண்டு மனப்பான்மையோடு தொண்டுக்காகவே வகிக்கப்பட வேண்டியதாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்ம ஒளி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு குருவை அடைகிறோம். குருவிடம் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். பணிவும் நன்றி அறிதலும் உடையவனுக்கே குரு அருள் கிட்டும். குரு சீடனுக்கு இறைவனை அடைவதற்கான பயிற்சிகளையும் போதனைகளையும் அளிக்கிறார். சீடரின் பணிவு கண்டு குரு அவனை புடம் போட்டு சீடரின் பண்புகளை உயர்த்துகிறார். அறியாமை எனும் இருளை போக்கி ஆன்ம ஒளி பெற செய்கிறார். மற்றவரே பணிந்து வர வேண்டும் என்ற மனநிலையில் தற்குற்று செயல் புரிந்து பெற்ற பலன் குடும்பத்தில் சமுதாயத்தில் பெருந்துன்பம் பகை. ஒருவர் தனக்கு ஏற்ப அற்ற ஒரு சூழ்நிலையில் பணிந்த போதும் அது வஞ்ச மனநிலையாய் வளர்ச்சி பெற்று உற்ற ஒரு காலத்தில் பெரிய தீயாய் ஓங்கி நிலை குலைந்து விடும் உண்மை காண்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. நம்ம மகரிஷி வந்து அணு விஷம்ன்ற நாடகத்தை அவங்களே உரை எழுதியிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா உலக தலைவர்கள், ஐநா பொது தலைவர் எல்லாருக்கும் அவங்க எடுத்துரைக்க கருத்துக்கள், டெமோக்ரஸி பத்தி விளக்கம் கூறுறதும், அந்த அணு விஷம் அதனுடைய விளைவுகளையும் அதை உருவாக்கின விஞ்ஞானிகள் அவங்களுடைய பின்னாடி இருக்கிற அந்த அறிவு நிலை, அந்த லாப நோக்கம், அதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் வந்து என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க வீட்டு பிரச்சனையே என்னால வந்து தீர்வு காண முடியாத சூழ்நிலையில தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மகரிஷி வந்து கனெக்ஷன் ஆஃப் ரிவர்ஸ் ஆகட்டும், பொருளாதார சமநீதியாகட்டும், புதியதொரு பண்பாடாகட்டும், ஒரு 150 வருஷங்களுக்கு பிறகு என்ன மாதிரி உலகம் இருக்கும், செயலுக்கு வரும் மனவளக்கலை எல்லாருக்கும் அந்த நம்ம லோகோல பார்த்துருக்கோம். உலக இதுல வந்துட்டு விளக்கு எரிஞ்சு அந்த மகரிஷியுடைய போட்டோ இருக்கும். அந்த மாதிரி வேதாத்திரியம் உலகெங்கும் பரவக்கூடிய அந்த அளவுக்கான தீர்க்க தரிசனம் செய்து அந்த நமக்கு 14 திட்டங்களான அந்த போரில்லா நல்லுலகம்ல இருந்து
எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஒரு தொண்டரால தான் தலைவர் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. அந்த அந்த என்ன சொல்றது, மகரிஷி ஆக்சுவலா வந்துட்டு அவர் பிறந்த இதுபடி சிம்ம ராசி லியோன்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு ஒரு வெளிநாட்டு ஆண்பர் வந்து ரொம்ப அழகா கண்ணாடியால செதுக்கப்பட்ட அந்த சிம்மத்தையும் சிலையையும் இது பண்ற, அந்த சிம்மத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு மகரிஷி வந்து சிலை வழிபாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அந்த ஒரு பணிவான ஒரு தலைமை நம்ம எல்லாம் வந்து பெற்றிருக்கிறோம். அதனால இதனை மகரிஷி முடிப்பார் என அறிந்து அதனை சுவாமிஜியின் கையிலே விட்டது இறைநிலை. ஆனால் அதேதான் அவரு வந்து எல்லாமே இறைநிலை கொடுத்ததுன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம பாக்கியம் செய்திருக்கோம். பூமி பந்து எப்படி அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாம சுழல் இருப்போர்ல அவ்வளவு ஆற்றலும் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம மகரிஷி நம்மள எல்லாரும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். வேதாத்திரியும் வாழ்க வளந்தன், வளர்க வேதாத்திரியும் கூறி நிறைவு செய்து கொள்கிறேன்மா. வாழ்க வளந்தன். வாழ்க வளமுடன் அம்மா. இந்த புகழ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு நாம வந்து அமைதியாக இருக்கணும், பணிவோடு இருக்கணும். புகழ் வரும்போது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. தகைமை உணர்வு வேணும். நம்மளுடைய நோக்கம் ஆன்ம ஒளி பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகா சுவாமிஜியினுடைய வாழ்க்கையில எடுத்து சொன்னாங்க. சுவாமிஜியினுடைய வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நீங்க சொன்ன மாதிரி காத்துன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை ஒரு காயக்கல்ப பயிற்சி எடுக்கும் பொழுது ஒரு கிராமத்துக்கு போய் காயக்கல்பம் எடுக்க வேண்டியிருந்தது. மாட்டு வண்டியில போயிருக்காங்க. அங்க போனா தவ மையம் வந்து திறக்கவே இல்லை, அங்க யாருமே இல்லை. சரி, சுவாமிஜியை திறந்து உள்ள உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்றாங்க, யாரும் வரல. அதுக்கப்புறம் அந்த மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்த அன்பர் கிட்ட கேக்குறாங்க, இப்ப உனக்கு ஏதாவது வேலை இருக்கா, இன்னைக்கு உடனே போகணுமா, எப்பயுமே நீ தானே இருந்து என்ன கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்கய்யா, ஒன்னும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி உட்கார், இன்னைக்கு உனக்கு காயக்கல்பம் அப்படின்னு சொல்லி அந்த அன்பருக்கு சுவாமிஜி காயக்கல்ப பயிற்சி கொடுத்துருக்காங்க. யாருக்கு எப்ப என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். ஆனாலும் யாரும் இல்லையே நம்ம திரும்பி போயிடணும் அப்படின்னு எல்லாம் திரும்பாம இன்னைக்கு இங்க காயக்கல்ப நிகழ்ச்சியும் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே சிந்தனை. இப்ப சாதாரண நம்ம போயிருந்தோம்னு நம்ம என்ன சொல்லிப்போம்னா, இப்ப வர சொல்லிட்டு யாருமே காணும் பாரு அப்படின்னு ரெண்டு புலம்பிட்டு வந்திருப்போம். ஆனா சுவாமிஜி அப்படி பண்ணல, இன்னைக்கு இங்க நடக்கணும்னா அதை எப்படி நடத்துறது அப்படின்னு அந்த ஒரு அன்பருக்காக எல்லாம் காயக்கல்பம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரிதான் சுவாமிஜியுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் நம்ம நினைவு கூர்ந்து அந்த வழியில நாம வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம அப்பப்ப நினைவுல எடுத்துக்கலாம். இப்ப இந்த புலன் இன்பம் செல்வாக்கு புகழ் அந்த பொருள் இதுல எல்லாம் ஏன் மனசு வந்து கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லும் போது சுவாமிஜி என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கான காரணத்தை நாம தெரிஞ்சுக்கணும். உலகத்துல மக்கள் வந்து கணக்கு, இப்ப அம்மா சொன்ன மாதிரிதான், குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையே தீர்த்துக்க முடியல. உலக அளவுல எவ்வளவு பிரச்சனைகளை சுவாமிஜி தீர்க்கிறது வழி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த உலகத்துல கணக்கிட முடியாத அளவுல துன்பங்கள் நிறைஞ்சிருக்கு. ஆனா அந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய மதிப்பை அறியாமல் இருக்கிறதுதான். அது தெரிஞ்சுக்காததுனாலேயே தவறுகளும் நிறைய செஞ்சிட்டு இருக்கான். இப்போ எங்க தவறு அப்படின்னு பாக்கணும் இல்லையா. யாரும் வந்து குற்றவாளி நம்ம உடனே சொல்லிடக்கூடாது, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில் தான் சுவாமியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து. அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அடிப்படையே அங்க வந்து ஆட்டக்கண்டு இருக்கு. அதாவது நல்ல ஒரு முறையான கல்வி வேணும். அந்த முறையான கல்வி அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக கல்வியாக இருக்கணும். அது இல்லாததுனாலதான் மக்கள் வந்து பொறுப்புகள் அதிகார போல நிபத்துல அதிக அளவுல ஆசையை பெருக்கி கொண்டு வாழ்றாங்க. சாதாரண பார்த்தோம் அப்படின்னா இது மூணுமே தேவைதான். ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கு பொருள் இல்லை. நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்து சொன்னாங்க இல்லையா,
பொருள் இல்லாக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாக்கு அவ்வுலகம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி பொருள் நமக்கு தேவை, அதே மாதிரி துய்ப்பதற்கு அதாவது சாப்பிடணும், அதை ருசிச்சு சாப்பிடணும், இன்பத்தோட இருக்கணும், எல்லாரோட சந்தோஷமாக இருக்கணும், இது தேவைதான். சோ பொருளும் புலன் இன்பமும் வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்னாதாக இருக்கணும். ஆனா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நேர்மையான முயற்சியும் உழைப்பும் இருக்கணும் அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம், உழைப்பு இல்லாமலே வந்து பொருள் சம்பாதிக்கணும், பொருள் நமக்கு வரணும், இன்பம் பெறணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை தான் இந்த அதிகாரம் புகழ் இதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் உட்காண்டிருப்பேன், எல்லாரும் எனக்கு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உலகம் முழுக்க இருக்கிறதுனாலயும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்குள்ள எல்லாமே இந்த ஆசை பெருகின்றேதான் போகுது. அப்போ சுவாமி சொல்ற மாதிரி நிறைவு பெறாத ஆசைகளின் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவு பெறாம இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் அப்படின்னா, ஆன்மீக கல்வி வேணும். அந்த ஆன்மீக கல்வியில இறை உணர்வு பெறணும். அந்த இறை உணர்வை தான் சுவாமிஜி பிரம்ம ஞானம் பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிரம்ம ஞானம் அப்படிங்கும் பொழுது எந்த ஒன்றை பார்த்தாலும் இறைநிலையாகவே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த தன்மை நமக்கு வந்தாச்சு அப்படின்னா, இப்ப நாம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் இதுல எல்லாம் மனம் வந்து அழுந்தாம புண்ணா போய் இப்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்கோமே அதெல்லாம் இல்லாம அதுல இருள் நீங்கி இன்பமாக வாழக்கூடிய வழியை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வழி அப்படின்னா, இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றும் அருள் நடன காட்சியாய் அகத்துணர்வாய் கொள்வே. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தா கூட ஆஹா என்ன அழகா இருக்கு, இரையாற்றினது என்ன ஒரு கருணை அப்படின்னு அது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இப்போ ஒரு அழகா ஒரு கொடி வந்து இப்படி அசையறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அசைவை பார்த்தாலே ரசிக்க தோணும். ஒரு சின்ன பூ மலர்ந்து இருக்கு அப்படின்னா அந்த மலர்ச்சியை பார்க்கறது, அதுல இருந்து வாசனையை வந்து ரசிக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ரசிப்பு தன்மையை நாம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து அமைதியான ஒரு சந்தோஷமாக இன்பமான ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிடும். ஏன்னா அந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் காரணம் இரையாற்றல் அப்படிங்கிறது தான். இது என்னால வந்தது அப்படின்னு எப்ப நினைக்கிறோமோ அப்ப பிரச்சனை தான். இது அத்தனையுமே இரையாற்றலால நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த மயக்க நிலையிலிருந்து நம்மளால வெளிவர முடியும். சோ அந்த நிலைக்கு நாம வரணும்னா அப்பப்ப சுவாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய சிந்தனைகளையும் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் நாம வந்து நினைவில் கொண்டு வரணும், அதன் வழி வாழ முயற்சி பண்ணணும். அகத்தவம் அகத்தாய்ப்பு அதற்கு நிச்சயமாக நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி இந்த தலைப்புல நாம இதுவரைக்கும் எடுத்துக்கொண்ட அந்த கலந்துரையாடலை நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளோம். நாளைய அதாவது அடுத்த வகுப்புல இருந்து நாம அருள் நடன காட்சியாய் அப்படிங்கிறது இப்பவே ஒரு ஒரு குறிப்பா நமக்கு சொன்னோம் இல்லையா, ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் இரையாற்றலுடைய கருணை அப்படின்னு அதனுடைய இயல்பு அப்படிங்கிற அந்த தன்மையில சுவாமிஜி எங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நாம ரசிச்சோம் அப்படிங்கறத நாம அடுத்த வகுப்புல கலந்துரையாடலாம். நன்றியம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, சிறப்பான கலந்துரையாடல் அன்று மற்றும் சிந்தனை விளக்கம் அம்மா, நன்றி அம்மா. அறிவிப்புகள், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அகத்தாய்வு நடந்து கொண்டிருக்கின்றன. விளக்க வகுப்பு மற்றும் செயல்முறை விளக்கம் அளிக்க விரும்பும் ஆசிரியர்கள் மாஸ்டர் வாட்ஸ்அப் குரூப்பில் தங்கள் விருப்பத்தை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உலக நல வாழ்த்துப்பாட அருள்நிதி நாகராணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அம்மா கொஞ்சம் டைம் இருக்கு போல இருக்கு, எல்லா பாடலுமே பாடலாம் இல்ல? சரிங்கம்மா, சரிங்கம்மா, ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கு. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடலாம். சின்சியர் பிரணாம் டு ஆல் ஆஃப் யூ, தோஸ் ஹூ ஆர் பிரசன்ட் ஹியர். வாழ்க வளமுடன். நவ் ஆஃப்டர் டிஸ்கஸிங் அபவுட் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், வி சேட் வீல் பி டிஸ்கஸிங் டுடே அபவுட் ரியலைசேஷன் அண்ட் வர்ச்சுவஸ்னஸ், ரைட்? பட் வை வி ஆர் நாட் ஏபிள் டு டூ தட்? ஹியர் சுவாமிஜி கிவ்ஸ் அஸ் அ சிம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ். Let us see that and come to the conclusion today. It is indeed a fact that good and evil thoughts are both
a part of the human psyche, remaining concealed till the opportunity moment. We see that children used to do thumb sucking, right? Thumb sucking among children is a visible manifestation of an imprint passed on by an unsuspecting parent. Even his father was like this, sucking his thumb from a very early age. This would be the normal comment of surprised grandparent. No, the father did and the son, his son is doing like that. It's a simple example, this is, but many things are like that. The mannerism comes as such. So here Swamiji gives one more example. A calf begins to suck on the teats of its mother immediately after its birth without guidance from anyone. Yes. So they are all the actions born of the imprints contained in the genetic center of the creature. The same genetic center supports the individual forward in search of the divine state from where he has come into being. The premodal state has manifested into the universe and all the living and non-living things in it. A stupendous journey during which the four characteristics of the divine state, namely plenum, force, consciousness, and time, have transformed into the qualities of pattern, precision, and regularity, besides the mind, in the living beings too. Right. So some of the living beings are endowed with the ability to foresee the coming events. For example, the Swamiji says that ants and peacocks become aware of impending rain long before it begins to fall to the earth. A small piece of jaggery lying in a corner of the house attracts the ants, even though it may not be noticed by the people living there. So this is because of the inability of man to detect the smell of the jaggery from afar. Do you know why? Man, used to powerful scents and odors, has lost his ability to detect the subtle scents in the nature, which is not the case with the lesser creatures. So the same is the case with the other sensory perceptions also. So the reason behind all this is that the other creatures are still close to the nature, whereas man has drifted away from it. So what we must do, the frequencies of the mind waves are subtler than in man, keeping them closer to the nature and the perceptive abilities stronger. Having drifted away from nature, man remains unaware of the events around him. This can be corrected by bringing down the frequencies of the mind, whereby he becomes one with the divine and able to lead a happy and contented life. So we can conclude that, or we can summarize everything as like this: divinity itself appears as the consequence of any action and offers pleasures, sufferings, gain or loss without exceptions. All the phenomena happening in this universe and living beings are nothing but the divine activities of universal magnetism and biomagnetism. So the magnetic energy is nothing but the combination of the stock force known as Shivam and of its dynamic state known as Shakti. So the manifestation of divinity only is the thinking capacity, activity, and result. Success cannot be derived either from imaginations contrary to the reality or from expectation from other people. So this is what we always do, right? We expect someone to do something to make us happy. So definitely that is not so. In that case, only disappointment would result. One should fulfill his needs by enhancing his own abilities: child rearing, work, physical health, mental well-being, and governance should happen in such a manner that it offers help to others. The lifestyle which paves the way for all this is Karma Yoga. This is easy to learn and practice. The benefits are enormous.
So let us practice and realize and lead a happiest life. Be blessed by the divine. Thank you, one and all, for giving me this opportunity. Be blessed by the divine. Vaishavanamudan. Thank you, Amma. Nice explanation about divinity. Does anybody have any doubt? Amma will clear. Thank you, Amma. Thank you for the nice explanation. Innovative sense of jackering. Today we learned a lot more about others. It's a very thinkable information, really. Actually, we are far away from the nature. That's why we could not able to sense a low frequency. And we have to tune our frequency by doing proper meditation and yes, our, should bring your frequency to the lower level. Yes. Thank you very much, Amma. Thank you very much for that. You have given a lot of input today. Thank you have combined all together. Yes, Amma. Thank you very much. Thank you, Amma. Be blessed by the divine. Be blessed by the divine. Thank you, Amma. Thank you, Amma. Shall we conclude the session, Amma? Yeah, please go ahead, Amma. Thank you. Bye.